உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி 64 ஷூட்டிங்கில் ரசிகர்களை சந்தித்த தளபதி விஜய். தளபதி விஜய் ரசிகர்கள் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம் பல சமயங்களில் பார்த்திருப்போம். வருடத்திற்கு ஒரு முறையாவது அவருடைய ரசிகர்களை சந்தித்து விடுவார். அதே போல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரசிகர்கள் அவரை சந்திப்பதற்கு கூட்டம் கூட்டமாக வந்து விடுவார்கள். யாரையும் ஏமாற்றாமல் அவர்களை பார்த்து விட்டு செல்வார் தளபதி விஜய். திகில் படத்தில் ஷூட்டிங் நடக்கும் போதே ரசிகர்கள் மிக பெரிய அளவில் கூடியிருந்தாங்க. அதன் வீடியோக்களும் வெளியாகி வைரலாகிட்டு இருந்தது. தற்போது தளபதி 64 படத்தின் ஷூட்டிங்கில் தளபதி விஜய் பார்ப்பதற்காகவே ரசிகர்கள் கூட்டம் சென்றிருந்தாங்க. தளபதி விஜய் மிரட்டும் கேட்டப்புடன் அவர்களை சந்தித்து இருக்காரு. அந்த வீடியோ தற்போது வைரல் ஆகிட்டும் வருது. அட்லி டைரக்ஷன்ல பிகில் படத்துல நடித்து முடித்த விஜய் இதில் அவருக்கு ஜோடியாக நயன்தாராவும் நடிச்சிருந்தாங்க. மற்றும் விவேக், கதிர், ஜாக்கி ஷெரோப், டேனியல் பாலாஜி உட்பட பலரும் நடிச்சிருக்காங்க. கல்பாத்தி அகோரத்தின் ஏஜிஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் தயாரித்துள்ள இந்த படத்துக்கு ஏ ரஹ்மான் தான் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் வெளியாக இருக்கு. பிகில் படத்தை அடுத்து விஜய் மாநகரம் படத்தை இயக்கிய கைதி பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடன் இணைந்திருக்காரு. இந்த படத்திற்கு தற்காலிகமாக தளபதி 64 என பெயரிடப்பட்டிருக்கு. இந்த படத்தோட டைட்டில் மிக விரைவில் வெளியாகும் எனவும் சொல்லப்படுது. இந்த படத்தில் விஜய் சேதுபதி முக்கிய வேடத்துல நடிக்கிறாராம். விஜய் சேதுபதிக்கும் விஜய்க்கும் நடக்கும் மோதல் தான் படம் எனவும் கூறப்பட்டு வருது. இதற்காக இதுவரை அவர் வாங்காத அளவு சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுது. சாந்தனு, மாளவிகா மோகனன் உட்பட பலர் இதில் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் விஜய் பேராசிரியாக நடுத்தர வயதுள்ள கேரக்டரில் நடிப்பதாகவும் சொல்லப்படுது. லோகேஷ் இயக்கும் இந்த படம் சென்னை சுற்றுப்பகுதியில் படப்பிடிப்பு நடந்து முடிந்திருக்கு. இந்த படத்தில் நாயகியாக மாளவிகா மேனனும் வில்லனாக விஜய் சேதுபதியும் நடிக்கிறாங்க. இவர்களுடன் மலையாள நடிகர் ஆண்டனி வர்கீஸ், சாந்தனு, ஸ்டீமன், சஞ்சீவ் ஸ்ரீநாத் உள்ளிட்டோரும் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட படப்பிடிப்பிற்காக தளபதி 64 படக்குழு டெல்லி செல்ல இருக்காங்க. 20 நாட்கள் அங்கு படப்பிடிப்பு நடைபெறும் எனவும் படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. தளபதி 64 படத்தின் இயக்குனர் லோகேஷ் கூறுகையில் தளபதி 64 படம் அடுத்த பாட்ஷா படம் என குறிப்பிட்டிருக்காரு. இதனால தளபதி ரசிகர்கள் பெரிய எதிர்பார்ப்பை இந்த படத்தின் மீது வைத்துள்ளார்கள். இதற்கிடையில் தளபதி படப்பிடிப்பில் இருந்த போது ரசிகர்களை சந்தித்து இருக்காரு. அனிருத் இசையில சத்யன் சூரியன் ஒளிப்பதிவு செய்யும் இந்த படத்தின் படப்பிடிப்பு மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜய் காண அவரது ரசிகர்கள் குவிந்துட்டு வராங்க. தளபதி விஜய் காரிலிருந்து வெளியே வந்து தன்னை பார்க்க வந்த ரசிகர்களை பார்த்து கையசைத்து உள்ள வீடியோ ரசிகர்களிடையே வைரல் ஆகிட்டும் வருது. இந்த படம் மிகவும் வித்தியாசமாக இருக்கும் என படக்குழுவினர் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. அதே போலவே இப்போது தளபதி விஜயின் கெட்டப்பும் வித்தியாசமாகவே இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட வீடியோ இணையதளத்தில் வெளியாகி இருக்கு. அது தன்னை காண குவிந்திருக்கும் ரசிகர்களை பார்த்து கை உயர்த்துகிறார் தளபதி விஜய். இந்த வீடியோவை அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துட்டு வராங்க. இந்த புகைப்படம் மற்றும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் மையம் விட்டுள்ளது. படக்குழுவினர் மிகுந்த பாதுகாப்புடன் தற்போது ஷூட்டிங் நடத்திட்டு வராங்க. இருந்தாலும் ஒரு சில புகைப்படங்கள் வீடியோக்கள் வெளியாகி வைரல் ஆகிட்டு தான் வருது. மேலும் சில கட்டுப்பாடுகளை படக்குழுவினருக்கு போட்டுள்ளாராம் லோகேஷ் கனகராஜ். எந்த ஒரு செய்தியுமே வெளியாகாம இருப்பதற்கு தான் இந்த முடிவாம். இந்த படம் ரசிகர்களை கண்டிப்பாக ஆச்சரியத்திலும் ஆழ்த்தும் என சமீபத்திய பேட்டி ஒன்றிலையும் பேசியிருந்தாரு. இந்த தகவல் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தி உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.